சொந்த கட்சியினுடைய மாநில தலைவரையே ஜாதியின் பெயரால் அவர் நம்மளை விட மிகவும் கீழ் ஜாதியை சேர்ந்தவர் என்று மிகுந்த மரியாதை கூறிய அருந்ததி சமுதாயத்தில் பிறந்த திரு முருகன் அவர்களை தேவர் ஜெயந்தி விழாவிலே தேவர் கோயிலிலே அசிங்கப்படுத்தியவர் ராஜா. இன்னைக்கு உன் நிலைமை பாத்தியா? சொந்த கட்சி உன் சொந்த மேடையில உனக்கு இடம் இல்ல. அந்த நாற்காலிய பாக்குற பத்திரிக்கையாளர்கிட்ட நாய மாதிரி குலைக்கிற, கடைசியில உன்னை யாரு என்னான்னு கூட கண்டுக்காம நீ அனாதியா ஒரு பக்கம் நின்னுட்ட. எல்லாரும் காரேறி போயிட்டாங்க எச் ராஜா. இன்னும் பிஜேபியே தன் தலைமையில்தான் இருக்கிற மாதிரி ஓவர் சீன். அவன்றது இவன்றது நீதிமன்றம்னா என் மயிரான்றது. இன்னைக்கு நீதிமன்றத்துல முன்ஜாமீன் இல்லான்ட்டான். எப்ப போலீஸ் வந்து பிடிக்கும் தெரியாது எச் ராஜாவை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியவங்க எல்லாம் ஒன்று சொல்லுவாங்க, ரொம்ப ஆடக்கூடாது, ரொம்ப பேசக்கூடாது, நடக்கும்போது கூட ஒரு ஒரு அடி எடுத்து வைக்கும் போது பார்த்து எடுத்து வைக்கணும், தூங்கும் போது கூட கால் ஆட்டினே தூங்கின்னு இருக்கணும், இல்லைனா செத்து போயிட்டா எடுத்து பொச்சிருவாங்க இல்லைனா எச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. அது குறிப்பாக அரசியலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும், ரொம்ப உஷாராக இருக்கணும். இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னு கேட்டால், ரொம்ப ஓவராக சீன் போட்டு தான் தான் ஏதோ ஒரு மிகப்பெரிய அதி மேதாவி அதி புத்திசாலின்னு பத்திரிக்கையாளரை பார்த்துட்டா இஷ்டத்துக்கு பேசுறது, திமுகனா இஷ்டத்துக்கு பேசுறது, திராவிட சித்தாந்தம் திராவிட கொள்கைன்னா இஷ்டத்துக்கு பேசுறது. இதெல்லாம் யாரை பற்றி சொல்கிறேன்னு தெரியுதா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா. நான் உண்மையில ரொம்ப பரிதாபப்படுறேன் அவரை பத்தி. ஏன்னா ஒரு உண்மை சொல்லிட்டேன் உங்களுக்கு, இன்னைக்கு கூட ஏடிஎம்கேன்னு சொன்னா, ஜெயலலிதா முகம் மட்டும் தான் ஞாபகத்துக்கு வருது. இப்போ இருக்கிற எடப்பாடி பழனிசாமியோ ஓ பன்னீர்செல்வம் முகம் எல்லாம் ஞாபகத்துக்கு வரல. ஏடிஎம்கேன்னா ஜெயலலிதா தான். அந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி என்ன, உண்மையிலே சொல்ற என்னை போன்ற ஆட்களுக்கெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் வர்றது அந்த ஹெச் ராஜா தான். ஏன்னா அந்த ஹெச் ராஜா அவ்வளோ பேச்சு பேசினார். இன்னவோ அங்கே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி எது செஞ்சாலும் ஹெச் ராஜாவை கேட்டு செய்கிற மாதிரி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளர் ஜேபி நட்டா எது செஞ்சாலும் ஹெச் ராஜாவை கேட்டு செய்கிற மாதிரி, இன்னவோ பிஜேபியே தன் தலைமையில தான் இருக்கிற மாதிரி ஓவர் சீன். அவன்றது இவன்றது நீதிமன்றம்னா என் மயிரான்றது. இன்னைக்கு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் இல்லான்ட்டான். எப்போ போலீஸ் வந்து பிடிக்கும் தெரியாது எச் ராஜாவை. சொந்த காரைக்குடியினுடைய நகர செயலாளர் எச் ராஜா தேர்தல் செலவுக்கு தந்த 4 கோடி ரூபாய் பணத்தை சுருட்டின்னு போயிட்டாரு. அந்த கணக்கெட்ட காரைக்குடி நகர செயலாளர் இன்றைக்கு அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். எனவே சொந்த கட்சிக்காரனுக்கு இன்றைக்கு சகுனியாக விரோதியாக இருக்கக்கூடியவர் எச் ராஜா. அவ்வளோ ஆட்டம் போட்டு பிரதமர் வந்தால் இவர் தான் டிரான்ஸ்லேட்டே பண்ணுவார். அவர் ஹிந்தியில் பேசுனா இவர் எச் ராஜா டிரான்ஸ்லேட் பண்ணுவார் தமிழில். அது ரைட்டு. ஏன்னா ஹெச் ராஜா வந்து அவரே இந்திக்கார் தான், பீகாரி தான். அவர் நம்ம ஊருக்கார் கிடையாது, அவர் பீகாரி. ஆனால் தமிழ்நாட்டில் யார் வந்தாலும் வாழலாம், அரசியல் பண்ணால் வாய்க்கு வந்து பேசலான்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம், தமிழ்நாடு விட்டு வச்சிருக்குதுன்றதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு யாருன்னு கேட்டால் ஹெச் ராஜா தான். திடீர்னு ஏன் ஹெச் ராஜா பற்றி இவ்வளோ பேசுகிற, அவர் தான் சீன்லேயே இல்லையே. இன்னைக்கு சீனில் இருக்கிறது யார்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய மாநில தலைவர் அண்ணாமலை. சீனில் இருக்கிறது யார்? புதியதாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர், இன்னால் ஒன்றிய அரசனுடைய இணை அமைச்சர் முருகன். இன்னும் சொல்ல போனா காயத்ரி, ரகுராம், குஷ்பு இவர்களை போன்ற கூட இன்னைக்கு சீனில் இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியில். ஹெச் ராஜா சீனிலே இல்லையே. ஏன் ஃபியூஸ் போன பல்பை பத்தி இவ்வளவு நேரம் குடியாத்த குமரன் வந்து சமூக வலைத்தளங்களில் நீங்க யூடியூப் சேனல்ல பேசிட்டு இருக்க, நீங்க என்ன திருப்பி கேட்கலாம். எனக்கும் வைத்தறிச்சல் இருக்கு. என்னன்னு கேட்டா, எவ்வளோ பேச்சு பேசினேன். இப்போ ஒரு 2-1 நாட்களுக்கு முன்னால் நான் இப்போதான் அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்தேன் சமூக வலைத்தளங்களில். திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள், அவர் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தார், அதனால் ஐபிஎஸ்ன்னு சொல்கிறேன். திரு அண்ணாமலை அவர்கள் புதியதாக தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக, அந்த கட்சியினுடைய தேசிய தலைவர் ஜேபி நட்டாவும் இன்னும் இருக்கிற நரேந்திர மோடி இவர்களெல்லாம் சேர்ந்து நியமித்தார்கள். அவர் தான் தமிழ்நாட்டினுடைய தலைவர் அண்ணாமலை. அவர் சென்னையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆஃபீஸில் பதவியேற்றுகிறார், பிஜேபியினுடைய தலைவராக. அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நம்ம ஊடகத்தில் பார்த்துருப்போம், பல்வேறு யூடியூப் சேனலில் சோஷியல் மீடியாவில் பார்த்தோம். நான் பார்த்தேன் குறிப்பாக. அதில் சேர் போட்டு வச்சுருக்காங்க, ஒரு 5-6 சேர் ஃப்ரண்ட்டில், பின்னால் ஒரு 4-5 சேர் போட்டிருக்கிறாங்க. இன்னும் புதியதாக தலைவராக நியமிக்கப்பட்டு தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய அண்ணாமலை இன்னும் வரவில்லை மேடைக்கு. மேலிட பொறுப்பாளர் கர்நாடகாவை சேர்ந்த திரு சி டி ரவி இன்னும் மேடைக்கு வரவில்லை. அவர் தான் பதவியேற்பாளராக நடத்தணும். அடுத்து ஒரு ரெட்டியாரத்தர் போட்டிருக்காங்க ஆந்திராவிலேருந்து, அவர் இணை பொறுப்பாளர் தமிழ்நாட்டுக்கு. அதற்கடுத்து முன்னாள் தமிழக பாஜக தலைவர், இன்னால் ஒன்றிய அரசினுடைய இணையமைச்சர் முருகன் இன்னும் மேடைக்கு வரவில்லை. அதற்கு முன்னால சீட்டு போட்டு வச்சிருக்கும் போது யாருமே இன்னும் வரல. பத்திரிக்கையாளர் சந்திப்பு, பத்திரிக்கையாளர்லாம் இன்னும் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க. ஒரு 5-6 மைக் வச்சிருக்காங்க. இந்த டூரிங் டேக்கஸ்ல இடம் பிடிப்பாங்க தெரியுமா? இப்பதான் டிக்கெட்ல ரிசர்வேஷன். நான் சொல்றது ஒரு 30 வருஷம் முன்னாடி டூரிங் டேக்கஸ்ல போனா, அப்பெல்லாம் வந்து
சீட்டு பிடிக்கணும் முதலே போய் ஒருத்தன் அஞ்சு சீட்டை பிடிச்சி வைப்பான், கேட்டால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி நம்ம ஹெச்ராஜா பரிதாபத்துக்குரிய ஹெச்ராஜா, ஐயோ பாவம் ஹெச்ராஜா, இனி எங்களை எவ்வளவோ விமர்சித்திருந்தாலும் நாங்களும் மனிதர்கள் தான், எங்களுக்கும் மனிதாபானம் இருக்கிறது, ஐயோ பாவம் ஹெச்ராஜா முன்னாலே போய் சீட்டை பிடிச்சி உக்காந்துட்டார். அங்கே அண்ணாமலையும் மற்ற தமிழகத்தினுடைய பொறுப்பாளர்களும் இன்னும் யாரும் வருவதற்கு முன்னால் எங்கடா நமக்கு இடம் இல்லாத போயிடும்னு அந்த ஆறு ஷீட்டில் நாலாவது ஷீட்டை போய் உக்காடுறாரு இவர். அதாவது இவர் வந்து அண்ணாமலை பக்கத்தில் உட்காரணுமா, உக்காந்துட்டார். உக்காந்து என்ன பண்ணுறான்னா, அந்த சேர் இருக்குல்ல தலைவர் சேர், தலைவர் சேர், அதாவது அண்ணாமலை உட்கார போகிற சேர், அந்த சேரையே பார்த்துனுக்கிறார். நம்ம இத்தின் நாள் கஷ்டப்பட்டோம், திமுகவை எவ்வளோ எதிர்த்தோம், திராவிட சித்தாந்தத்தை எவ்வளோ எதிர்த்தோம், முஸ்லீம்ஸை எவ்வளோ எதிர்த்தோம், கிறிஸ்டியன்ஸை எவ்வளோ எதிர்த்தோம், குங்குமம் வச்சவன் கோயிலுக்கு போகிறவங்களாம் இந்து கிடையாதுன்னு நேற்று வரைக்கும் பேசணும், இந்து மதத்தை பற்றி நம்ம தான் பேசணும், பிராமணியத்தை பற்றி நம்ம தான் பேசணும், பெரியார ஆளை விட்டு ஊரெல்லாம் காவி வேஷ்டி கட்ட வச்சோம், சவுப்பு பெயிண்ட் அடித்தோம், எவ்வளோ ஆட்டம் போட்டோம், பிஜேபியே இந்த மண்ணில் வளர்த்ததில் எனக்கும் பெருமை உண்டு, நான் தான் பிஜேபி ராஜானா, பிஜேபி பிஜேபினா ராஜா, இந்த சீட்டில் என்னால் உட்கார முடியலையே, இதோ நேற்று காலையிலேயோ முந்தநேற்று காலையிலேயோ ஒருத்தன் நம்ம கட்சிக்கு புதுசாக வந்தான், ராஜா மனசில் நினைச்சிருந்து சொல்கிறேன், எங்கேயோ பெங்களூர்லேருந்து ஐபிஎஸ் பதவி ராஜினாமா பண்ணிவிட்டு துணைத்தலைவர்னு கொடுத்தாங்க, இப்போ தலைவராகிட்டாங்க, நம்மளால் இந்த சீட்டில் உட்கார முடியல, எவ்வளோ உழைச்சிருப்போம், எத்தனை பேர் நம்மளை பண்டை பண்டியாக பேசியிருப்பான், என்னடா கடவுளே இது நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு, அந்த நாற்காலி மோகம், அந்த பதவி மோகம் பண்ணுறது, அந்த நாற்காலி வியாதி, அந்த பதவி வியாதி என்பது கொரோனா விட மோசமான வியாதி, அதை பார்த்துனே இருக்கிறாரு. உடனே எல்லாம் வந்துட்டாங்க, யார், சிடி ரவி வராப்டி, இணையமைச்சர் முருகன் வராப்டி, சிபி ராதாகிருஷ்ணன் வராப்டி, ஈலா கணேசன் வராப்டி, கூடவே புதிய தலைவர் அண்ணாமலை பதவி ஏற்று வராங்க. உடனே சேர்லேருந்து எழுப்பிட்டாங்க, யார, ஹெச் ராஜாவை சேர்லேருந்து எந்த ஏழு 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 மேலே ஏழு, கருணாகராஜன்லாம் நேற்று வந்தது பிஜேபிக்கு, எல்லாம் ராஜா எழுப்பி சைடில் நிற்க வச்சிட்டாங்க. சைடில் பார்த்தா நம்ம பொண்ணு ராதாகிருஷ்ணனும் ஹெச் ராஜாவும் நல்லவங்களும் கெட்டவங்களும் அவங்க தான் சீனியர் லீடர்ஸ் அவங்க கட்சிக்கு, ரெண்டு பேர் இப்படி சாஞ்சினி இப்படி நிற்கிறாங்க, அதில் ஹெச் ராஜா இப்படி நிற்கிறார், திருவிழாவில் காணாத போன புள்ள எப்படி முழிக்குமோ அந்த மாதிரி இப்படி நிற்கிறார் ஹெச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ண பரிதாபத்துக்குரிய அவர் அப்படி நிற்கிறார். எழுப்பி தூர தள்ளிட்டாங்க, உடனே கூட்டின்னு வந்து அண்ணாமலை சென்ட்ரல் சேரில் உட்கார வச்சு, சென்ட்ரல் சேரில் தலைவர் சேரில் உட்கார வச்சு, அந்த பக்கம் சிடி ரவி உட்காந்தார், இந்த பக்கம் எல்லாம் உட்காந்த உடனே கடைசியில் ஒருத்தர் வந்து உட்காந்துடுறார், அவனை எழுப்பி அவனை பின்னால் அனுப்பிச்சிட்டு ஃப்ரண்ட் ரோலில் இவர் போய் நாலாவது சேரில் உட்காந்தாங்க பாருங்க, அந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு சேர் ஃப்ரண்ட் ரோலில் போட்டாங்க, அதில் கடைசி சேரை போய் பிடிச்சினார் கெட்டியாக, யார், ஹெச் ராஜா, அதை கூட எவ்வளவோ ஹெல்ப்லான முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் அந்த சேரை கெட்டி கடைசி சேர், கடைசி சேர், தலைவர் பதவியில் இருக்க வேண்டிய ஹெச் ராஜா கடைசி சேர், கடைசி சேரில் போய் உக்காந்துன்னு அந்த இடத்த பிடிச்சின்னு அப்படியே பார்த்துன்னு இருந்தார். உடனே சிடி ராவி பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாரு, அண்ணாமலை பதவி ஏற்றுக்கினார், எல்லாரும் அண்ணாமலைக்கு சால்வை மாலை போட்டு எல்லாம் மரியாதை பண்ணுறாங்க. ஹெச் ராஜா போகிறாரு, என்னடா நாயேன் கூட யாரும் கண்டுக்கல, உதாசீனப்படுத்தியது நீ காலமெல்லாம் எதிர்க்கிற திமுகவோ இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ இல்லை உனக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோ இல்லை, நீ யாருக்காக இத்தனை நாட்கள் குலைத்தாயோ, எந்த கொள்கைக்காக பேசினாயோ, எந்த சிறுபான்மை மக்களை நீ கேவலப்படுத்தி அரசியல் செய்தாயோ, எங்களை போன்ற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களை நீ எப்படி கேவலமாக சமூக வலைத்தளங்களிலும் மற்றும் பேசும் பொழுது உன்னுடைய கட்சி நிகழ்ச்சிகளில் எங்களை விமர்சித்தாயோ, நாங்கள் யாரும் உன்னை விமர்சிக்கவில்லை ஹெச் ராஜா, எந்த பிஜேபியை நம்பி எந்த பிஜேபியை கட்சியை நம்பி நீ இவ்வளவு ஆட்டம் போட்டாயே, இன்றைக்கி அந்த பிஜேபி உன்னை போய் எங்கே நிற்க வச்சு பார்த்தா, உன்னை அவங்க தேசிய செயலாளர் பதவியிலேருந்து எடுத்த போதே நீ தேவையில்லைன்னு சொல்லி பிஜேபி முடிவு பண்ணிடுச்சு, ஏன்னா அவங்க எப்படியாவது தமிழ்நாட்டில் கால் உன பார்க்குறாங்க, இது ஒரு பிராமணிய கட்சி, இது ஒரு ஹிந்துத்துவ கட்சி, இது ஒரு சிறுபான்மை கட்சி என்கின்ற போர்வை தமிழ்நாட்டில் பிஜேபி மீது இருக்கக்கூடாது, எப்படி திமுக மதசார்பற்ற கட்சி, எப்படி திமுக ஒரு சமத்துவ கட்சி, எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மை மக்களுக்காக பாதுகாக்கிற ஒரு கட்சி, எப்படி அந்த கட்சியின் தலைவர் இன்றைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் ஒட்டுமொத்த சமுதாய மக்களுக்காக பணியாற்றுகிறார்,
எனவே அந்த பாணியிலே பிஜேபி இனி தமிழகத்தில் அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் ஏற்கனவே பட்டியலினத்தைச் சேர்ந்த திரு முருகன் அவர்களை தலைவராக்கி அதன் பிறகு அவரை ஒன்றிய அமைச்சராக்கி இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த திரு அண்ணாமலை அவர்களை தலைவராக்கி இது தாழ்த்தப்பட்ட பட்டியலின சிறுபான்மை மக்களுக்கு விரோதியான கட்சி இல்லை, நாங்களும் திமுக போல் ஒரு கட்சி இனிமே தமிழ்நாட்டில் பொறுத்த மட்டும் என்று அந்த ஒரு போர்வை அந்த ஒரு பாணியில் அரசியல் செய்கிறார். அதற்கு எச் ராஜா போன்ற அந்த பிராமணியம் ஆதிக்கம் அந்த மதுவந்தி சொல்லிச்சு இல்ல, எப்பவுமே பிராமணர்களுக்கு வந்து புத்தி கூர்மையா இருக்கும்னு சொல்லிச்சு மதுவந்தி வைஜமகேந்திர பொண்ணு. அந்த மாதிரி பிராமணர்களுடைய புத்தியெல்லாம் சாண பிடிச்சி கூர்மையா வச்சுருக்கிறாங்க. அந்த பிராமணியத்தோடு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பட்டியலின மக்களுக்கு எதிராக எச் ராஜா பேசுகிறார். இதனால் நம்ம கட்சிக்கு எந்த வளர்ச்சியும் இல்லை. எனவே அந்த ஆளை ஒரு ஓரமாக ஒதுக்கி வெய்யி. எனவே நம்ம இனி யாரை கையில் எடுக்கணும்னா தமிழ்நாட்டில் பிஜேபி வளரணும்னா அது பட்டியலின மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை தான் கட்சியினுடைய தலைவர்களாக அவர் தலைமையில் தான் பிஜேபி ஒப்படைத்தால் தான் நம்மால் எதிர்காலத்தில் தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியும், நம் கட்சி வளர்க்க முடியும் என்று தேசிய பாரதிய ஜனதா கட்சி முடிவெடுத்து விட்டது. அதனால் அவங்க எச் ராஜாவை ஓரம் கட்டிட்டாங்க. யாரை பார்த்தாலும் பிஜேபியில் எனக்கு அவ்வளோ கோவம் இல்லை. நீங்கள் திருப்பி என்ன கேட்கலாம், என்னப்பா குடியாத்த குமரன் உன்னையே உன் கட்சியிலேருந்து தற்காலிகமாக நீக்கி கிட்டத்தட்ட 1 வருஷம் 9 மாசம் ஆகுது, நீயும் தினம் உன் கட்சிக்காக தான் பேசினுக்கிற, நீ எச் ராஜாவை ஓரம் கட்டிட்டாங்கன்னாங்களே, உன்னை மட்டும் நான் திமுகவில் தூக்கி தலைமையில் உனக்கு அப்படியே வைரக்கரிட மாதிரி உன்னை தூக்கி தலைமையில் வச்சுருக்காங்களா, உன்னை திரும்பி கட்சியில் சேர்த்து உன்னை கொள்கை பொறுப்பு துணைச்சலாக கேட்டாங்களான்னு திருப்பி நீங்கள் என்ன கேள்வி கேட்கலாம். சார், நான் எச் ராஜா மாதிரி பெரிய தலைவர் கிடையாது சார் திமுகவில், கொடான கோடிக்கணக்கான தொண்டர்களில் ஒரு கடைகோடி தொண்டன் குடியாத்தம் குமார். ஓகேவா, யார் வேண்டுமென்றாலும் பேசலாம், அதனால் அதற்கு திமுகவில் இருக்க வேண்டும் பொறுப்பில் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. எனவே நானும் எச் ராஜா உண்மையான எச் ராஜா, நான் தான் பிஜேபி பிரைம் மினிஸ்டரே டிரான்ஸ்லேட் பண்ணுறவர், நான் தான் பிஜேபி எவ்வளோ ஆசை இது இது ஒன்றுவனா. இதே திரு முருகன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக அவரை நியமித்த பொழுது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக திரு முருகன் அவர்களை நியமித்த பொழுது தேவர் ஜெயந்தி விழா வந்தது பசுமொன் மண்ணிலே தேவருடைய கோயில். அவர் தேவர் என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் தலைவர், அவர் தலைவர் மட்டும் இல்லை, தேவர் சமுதாயத்தில் அவர் ஒரு கடவுள். அவர் தேவர் சமுதாயத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா சமுதாய மக்களுக்காகவும் குரல் கொடுத்தவர். ஆங்கிலேயர்களின் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஒரு புயல் மனத்தோடு போர் மனத்தோடு எதிர்த்து நின்று இந்த நாட்டின் விடுதலை போராட்டத்திலே கூட பங்கேற்றவர் தான் ஒரு உத்தமர் தேவர். தேவருடைய ஜெயந்தி விழாவுக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சென்று முதலமைச்சர் சென்று அவருக்கு மரியாதை செய்வார்கள். தலைவர் கலைஞர் இருக்கும் பொழுது முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவருடைய கோயிலுக்கு சென்று அவருடைய திருவுருவ சிலைக்கு மரியாதை செய்வார். தலைவர் தளபதி கூட தொடர்ந்து செல்கிறார். இன்னும் வர இருக்கிற அவருடைய ஜெயந்தி விழாவுக்கு முதலமைச்சராக தலைவர் தளபதி செல்ல இருக்கிறார். சொல்ல வருகிற செய்தி, பட்டியலினத்தைச் சேர்ந்த மிகுந்த மரியாதை கூறிய அருந்ததியர் சமுதாயத்தைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் இன்றைய ஒன்றிய அரசனுடைய அமைச்சர் திரு முருகன் அவர்கள் செல்கிறார் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தேவர் ஜெயந்தி விழாவுக்கு அவருடைய கோயிலிலே அவருக்கு மரியாதை செலுத்துவதற்கு போய் மாலை போட்டாங்க. அப்போ அந்த கோயில் சார்பாக வரக்கூடிய கட்சி தலைவர்களுக்கு ஒருவருக்கு பூரண மரியாதை, அதாவது ராஜ மரியாதை செய்வாங்க கோயில் சார்பாக, அந்த பரிவட்டம் கட்டி ராஜ மரியாதை. அப்போ அந்த கோயில்காரர் கேட்குறாங்க, ஏன்னா ஹெச் ராஜா பக்கத்து இருக்கார்ல, இந்த மாதிரி யாருக்கு நாங்கள் இங்கே மரியாதை பண்ணணும், யாருக்கு மரியாதை பண்ணணும் இங்கே பிஜேபி சார்பான்னு சொல்லி எச் ராஜாவை கேட்குறாங்க. அவங்க என்ன நினச்சாங்க, இப்போ தமிழ்நாடுனுடைய பிஜேபி தலைவர் திரு முருகன் தான், முருகனு தான் மரியாதை செய்ய சொல்ல போகிறாங்க, ஒரு வார்த்தை கேட்டலாமான்னு கேட்டதுக்கு இந்த எச் ராஜா என்ன தெரியுமா சொன்னார் காதில், அது நீ முருகனுக்கு பண்ணால் வேறு மாதிரி டாக் ஆகிடும், தேவர் ஜெயந்தி விழாவில் தேவர் அனைத்து சமுதாயத்தின் மக்களுக்கும் பட்டியலினத்தின் சமுதாய மக்களுக்கும் குரல் கொடுத்த ஒரு கடவுளாக வாழ்ந்த ஒரு மனிதர், ஒரு மனித ரூபத்தில் வாழ்ந்த அவர் ஒரு கடவுள் தேவர் அவர்கள், அவருடைய நினைவிடத்தில் அவர் சிலைக்கு முன்னால் நின்று தேவர் கோயிலில் எச் ராஜா சொல்கிறார் முருகனுக்கெல்லாம் போடாதீங்க, பண்ணு எனக்கே பரிவட்டம் கட்டு, நீ அது என்ன மரியாதை பண்ணுறியோ எனக்கு பண்ணுன்னு சொல்லி முருகன் அவர்கள் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் என்று அவரை ஒதுக்கி வைத்து விட்டு அந்த இடத்துல நயினார் நாகேந்திரன் கூட நிற்கிறார். இன்றைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் இருக்கிறார், எல்லோரும் இருக்கிறார். அங்கே எச் ராஜாவுக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை பண்றாங்க. ஆனால் பிஜேபி தலைவர் யார், முருகன். சமுதாய ரீதியாக எச் ராஜா முருகனை அந்த இடத்துல ஒதுக்கினார். அப்புறம் முருகனுக்கு மூஞ்சி சின்னதாயிடுச்சு. உடனே அங்கே நயினார் நாகேந்திரன் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் போய் சொன்ன உடனே ஒரு துண்டு மட்டும் எடுத்து அவருக்கு ஏதோ கழுத்திலே தலையில் போட்டு, எனவே சொந்த கட்சியினுடைய மாநில தலைவரையே ஜாதியின் பெயரால் அவர் நம்மளோட மிகவும் கீழ் ஜாதியைச் சேர்ந்தவர் என்று
மிகுந்த மரியாதை கூறிய அருந்ததி சமுதாயத்தில் பிறந்த திரு முருகன் அவர்களை தேவர் ஜெயந்தி விழாவிலே தேவர் கோயிலிலே அசிங்கப்படுத்தியவர் யா ஹெச் ராஜா. இன்னைக்கு உன் நிலமா பார்த்தியா, உன் நிலமா பார்த்தியா, இன்னைக்கு உன் சொந்த கட்சி உன் சொந்த மேடையில் உனக்கு இடம் இல்லை. அந்த நாற்காலியை பார்க்குற பத்திரிக்கையாளர்கிட்ட நாய் மாதிரி குலைக்கிற, கடைசியில் உன்னை யார் என்னான்னு கூட கண்டுக்காமல் நீ அனாதியாக ஒரு பக்கம் நின்றுட்ட, எல்லாரும் கார் ஏறி போயிட்டாங்க. ஹெச் ராஜா ஓவராக பேசக்கூடாது, பேசுனா ஹெச் ராஜாமா நிலைமை தான் அனைவருக்கும் வரும் என்பதை இந்த பதிவிலே தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அன்பு தலைவர் தளபதியின் தொண்டன் குடியாத்தம் குமரன்.